நம்ம மிஸ்டர் தமிழன் டிவி சீரிஸ் சேனல்ல ஒரு போல் நடத்தணும், ஒரு ஓட்டெடுப்பு நடத்தணும். அடுத்து எந்த டிவி சீரிஸை எடுத்து பேசலாம் அப்படின்னு. இது வரைக்கும் வந்திருக்கிற ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 47,000 பேர் ஓட்டு போட்டிருக்காங்க. அந்த 47,000 பேர்ல கிட்டத்தட்ட பாதி பேருக்கும் மேல ஓட் பண்ணிருக்கிறது இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த பீக்கி பிளைண்டர்ஸ் அப்படிங்கிற ஒரு டிவி சீரிஸுக்காக தான். பொதுவா எனக்கு பயங்கரமான ஃபேண்டசி இருக்கிற படங்கள், ஒரு மேஜிக், ஒரு ஃபேண்டசி இல்ல ஒரு போர், ஒரு வாரு இந்த மாதிரி இருந்ததான் பிடிக்கும். கௌபாய் படங்களை பெருசா நான் விரும்புறது இல்ல, டிவி சீரிஸா இருக்கட்டும் பெருசா விரும்புறது இல்ல. ஆனா இவ்வளவு ஆயிரம் பேர் இந்த பீகி பிளைண்டர்ஸ் படத்தை, இந்த டிவி சீரிஸ இவ்வளவு வெறிகொண்டு கேக்குறீங்க, அதுவும் நிறைய சேனல்ஸ் ஆல்ரெடி பேசி இருக்கிற இந்த டிவி சீரிஸ வெறிகொண்டு கேக்குறீங்க அப்படின் போது கண்டிப்பா இதுல ஏதோ ஒன்னு இருக்கு, நம்மளது என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் சொல்லிதான் நானும் பாக்க ஆரம்பிச்சேன். பாக்க 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 ஐயோ வேற லெவல் வெறித்தனம். மொத்தம் ஒரு 5 சீசன் வந்திருக்கு, ஒவ்வொரு சீசன்லயும் ரொம்ப அதிகலங்க, 6-6 எபிசோட தான். 5x6 30 எபிசோட தான். ரொம்ப வேகமா பார்த்தா ஒரே மாசத்துல முடிச்சிடலாம். கொஞ்சம் லெந்தியா இருக்க வேண்டிய அவசியம் இல்ல, கொஞ்சம் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா முடிக்கணும்னு நான் யோசிக்கிறேன். கதையை விறுவிறுப்பா கொண்டு போறதா இருந்தா சில எபிசோட்ஸ் வந்து 10 நிமிஷம் வரும், சில எபிசோட்ஸ் ஒரு 15-20 நிமிஷம் வரும். சோ கதை எந்த லெவலுக்கு விறுவிறுப்பு இருக்கோ அதை பொறுத்து தான் அந்த வீடியோட லென்த் இருக்க போகுது. இந்த சீரிஸ பத்தி சொல்லணும் அப்படின்னா இது உண்மையான சம்பவங்களை மையமா வச்சு எடுத்திருக்கிற ஒரு டிவி சீரிஸ். எந்த காலகட்டத்தில் நடக்குது அப்படின்னா இந்தியா சுதந்திரம் வாங்குறதுக்கே முன்னாடி 19 நூற்றாண்டோட ஸ்டார்டிங் காலகட்டத்தில் நடந்தது. கிட்டத்தட்ட ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி வச்சுக்கோங்களேன். படம் எப்பேற்பட்ட படம் அப்படின்னா காட்ஃபாதர் படம் பார்த்திருப்பீங்க, கிட்டத்தட்ட அந்த மாதிரியான ஒரு கதை. தமிழ்ல அப்படின்னா நாயகன் கமலஹாசன் சார் நடிச்ச பல வருஷத்துக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன படம் பார்த்திருப்பீங்க இல்லையா, அது தமிழ்ல தமிழ்நாட்டுல இந்த மாதிரி ஒருத்தர் இருந்தாருன்னா அது நாயகன். அதே ஒரு ஆள் ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி இங்கிலாந்து நாட்டுல நம்ம ஆண்ட வெள்ளக்காரங்க நாட்டுல இருந்திருந்தா அவரு அவரோட குடும்பம் எப்படி இருந்திருக்கும் அப்படிங்கறதா இந்த பீக்கி பிளைண்டர். நம்மள ஆண்ட வெள்ளக்காரங்க எப்படி அவங்க நாட்டை வச்சுக்கிட்டாங்க, அங்க நம்ம நாட்டுல இருக்கிற மாதிரி ரவுடிசம், கொலை, கொள்ள, கடத்தல் இதெல்லாம் இருந்திருக்கா இல்லையா, நம்மளையே ஆண்டிருக்காங்கன்னா இது எல்லாம் இல்லாம தானே நாட்டை வச்சிருப்பாங்க அப்படின்னு உங்களை நிறைய பேர் யோசிச்சிருக்கலாம். நல்ல தரமா ஒரு லாவண்டர் ஆர்டர்ஸ் எல்லாம் மெயின்டெய்ன் பண்ணி எடுத்துட்டு போயிருப்பாங்க அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். ஆனா அப்படி அங்க இல்ல. அதையும் தாண்டி இந்த டிவி சீரிஸோட ஹீரோ சும்மா அவங்க கண்ணில எல்லாம் விரல விட்டு ஆடுவாரு, வெறித்தனமா இருக்கும். வாங்க பாக்கலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பீக்கி பிளைண்டர்ஸ் டிவி சீரிஸ்ல சீசன் 1 எபிசோடு 1. இங்கிலாந்து நாட்டுல ஒரு நகரத்துல 100 வருஷத்துக்கு முன்னாடி நடக்கிற இந்த கதையை தான் பார்க்க போறோம். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல நம்ம படத்தோட ஹீரோவை காமிக்கிறாங்க. இவர் தான் நம்ம படத்தோட ஹீரோ. அப்படியே குதிரை மேல பந்தாவா, மாசா, கெத்தா, கோட் சூட் எல்லாம் போட்டு தலையில ஒரு தொப்பியும் போட்டு அருமையா போயிட்டு இருக்காரு பாத்தீங்களா. ஹீரோயிசமா எடுத்துக்கங்க, வில்லனிசமா எடுத்துக்கங்க, எல்லாமே இவர்கிட்ட கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா தான் இருக்கும். இவர் பேரு தாமஸ், தாமஸ் செல்பி. அடுத்து இவங்க அண்ணன் மூத்தவர் பேரு ஆத்தர், ஆத்தர் செல்பி. அடுத்து மூணாவது தம்பி ஜான் செல்பி. அப்புறம் நாலாவது தம்பி பின் செல்பி. இவங்க 4 அண்ணன் தம்பிய போக இவங்களுக்கு ஒரு தங்கச்சி இருக்கா, அவ பேரு ஆடா செல்பி. மறுபடியும் பேரை சொல்றேன், இவங்க 5 பேரோட பேரையும் நீங்க ஓரளவு மைண்ட்ல ஏத்திக்கிட்டாதான் இந்த டிவி சீரிஸ் உங்களுக்கு புரியும். ஹீரோட பேரு தாமஸ், அவங்க அண்ணன் பேரு, மூத்தவன் பேரு ஆத்த, மூணாவது தம்பி பேரு ஜான், நாலாவது தம்பி பேரு பின், இவங்க தங்கச்சிக்கு பேரு ஆடா, இவங்க குடும்ப பேரான செல்பி அப்படிங்கிற பேரை எல்லாரோட பேரோட பின்னாடியும் போட்டுக்கிறது அந்த காலகட்டத்தை வழக்கம். இவங்க அந்த லோக்கல் ஏரியால ஒரு ரவுடிசம் மாதிரி நடத்திக்கிட்டு இருக்காங்க. வெளியில இருந்து பாக்குற எல்லா பேருக்குமே இந்த ரவுடி கூட்டம், இந்த ரவுடி ஃபேமிலியோட தலைவன் பார்த்தா மூத்தவன் ஆத்தர தான் எல்லா பேரும் நினைக்கிறேன் ஏதோ ஒரு மந்திரத்தெல்லாம் போட்டு ஒரு சடங்கு செய்யற, அவரோட குதிரை மேல ஒரு பொடிய தூவி விடுறா. எதுக்காக இந்த சடங்கு அப்படின்னா இந்த குதிரை தான் ஒரு குதிரை பந்தயத்துல பங்கெடுக்க போகுது, அந்த பந்தயத்துல இந்த குதிரை ஜெயிக்கணும் சொல்லிதான் இந்த மாதிரி சடங்கு பண்றாங்க. இப்போ இவர் இருக்கிற இந்த ஏரியால சுத்தி இருக்கிற எல்லா பேருமே சைனாக்காரங்க தான். அவங்களுக்கு இந்த சடங்கு மேல எல்லாம் ரொம்பவே நம்பிக்கை உண்டு. அவங்களோட முன்னாடி இந்த மாதிரி அவங்களோட பாரம்பரியத்திலேயே ஒரு சடங்கு நடந்ததுனால அவங்களுக்கு நம்பிக்கை கண்டிப்பா இந்த குதிரை போட்டியில ஜெயிக்கும் அப்படின்னு. இவரும் வந்ததுக்கு எல்லா பேரும் தாராளமா நம்பி இந்த குதிரை மேல பெட்டு கட்டலாம், இந்த குதிரை தான் ஜெயிக்க போகுது, இதுக்கு நான் கேரண்டி
அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு போயிடுறாரு. இப்படி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துட்டு நம்ம ஆள் அங்கிருந்து வெளியே போறாருங்க. வெளியே போகும்போது நம்ம ஊர்ல ரவுடியை பார்த்து இந்த லோக்கல் போலீஸ் இன்ஸ்பெக்டர் எல்லாம் ஒரு வணக்கம் போடுவாங்க இல்லையா, அந்த மாதிரி அங்க இருக்கிற போலீஸ்காரங்களும் செக்யூரிட்டிஸ் கூட வணக்கம் போடுறாங்க. அந்த ஊர்க்காரங்களும் வணக்கம் போடுறாங்க. பொதுவா ஒரு ரவுடிஸை பார்த்தா எல்லா பேருக்குமே பயம் இருக்கத்தான் செய்யும். அப்படின்னா இங்க நம்ம ஹீரோயோ இல்ல ஹீரோவோட ஃபேமிலியோ பார்க்கும்போது பயம், பட் அது ஒரு மரியாதை கலந்த பயம். மித்த ரவுடிஸ் எல்லாம் மக்களை பயமுறுத்தி அவங்க கிட்ட இருக்கிற எல்லாத்தையுமே அநியாயத்துக்கு பிடுங்குவாங்க. ஆனா இவங்க இவங்க கண்ட்ரோல்ல இருக்கிற அந்த ஏரியாவுக்கு தேவையான பாதுகாப்பை உறுதிப்படுத்திட்டு அதுக்கப்புறம் தான் ரவுடிசம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதனாலே இந்த மக்களுக்கு இவங்க மேல கொஞ்சம் மரியாதை ஜாஸ்தி. அடுத்து இவர் அவரோட ஆபீஸுக்கு போறாரு. இந்த ஃபேமிலிக்கே இதுதான் ஆபீஸ், அரைவரையா பில்டிங் கட்டிக்கிட்டு இருக்கோம். இங்க மூத்தவர் நம்ம ஹீரோவை பார்த்து யோ சீக்கிரம் வாயா அப்படின்னு கூப்பிடுறாரு. என்னதான் இந்த கூட்டத்துக்கு தலைவனா நம்ம ஹீரோ இருந்தாலுமே மூத்தவரை பார்த்து இவருக்கு ஒரு மரியாதை உண்டு. அவர் இப்படி கூப்பிட்டதும் போய் நிக்கிறாரு. என்னன்னா அப்படின்னு விசாரிச்சா, எதுக்கு இப்படி பண்ண, அந்த சைனாக்காரங்க இருக்கிற அந்த காலனிக்கு போய் ஏன் தேவையில்லாம இந்த குதிரை தான் ஜெயிக்கும் அப்படின்னு உத்தரவாதம் கொடுத்துட்டு வந்தேன். பொதுவா குதிரை பந்தயம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா ஒரு பாதி பேர் குதிரை ஜெயிக்கும்னு பந்தயம் கட்டுவாங்க, ஒரு பாதி பேர் குதிரை தோக்கும்னு பந்தயம் கட்டுவாங்க. அப்படி கட்டினாதான் ஒரு பாதி ஜெயிக்கும் ஒரு பாதி தோக்கும், ஒரு பாதிக்கு பணம் லாஸ் ஆனா ஒரு பாதிக்கு பணம் கிடைக்கும். ஆனா இங்க இவர் குதிரை மேல இருக்கிற எல்லா பேருமே ஜெயிக்கும் ஜெயிக்கும் கட்டி தள்ளிக்கிட்டே இருக்காங்க. இப்ப நம்ம பசங்க காசு பார்க்கணும்னு நினைச்சா ஜெயிக்கும் சொல்லி பெட்டு கட்டின எல்லா பேருக்கிட்ட இருந்தையும் பணத்தை வாங்கணும்னு நினைச்சா இவங்களோட குதிரை தோக்கணும். இவங்க சம்பாதிக்கணும்னு நினைச்சா இவங்களோட குதிரையவே இவங்க தோக்க வைக்கணும். யாருக்குமே தெரியாம குதிரை தோக்கும் சொல்லி வேற யாரு பேர்ல பணத்தை கட்டி இவங்க பணம் பார்க்கணும். ஆனா இப்படி பண்ணுனா இதுக்கு பேர் என்ன, இந்த கிரிக்கெட்ல லஞ்சம் வாங்கிட்டு மேக்ஸ் பிக்ஸிங் சொன்னாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி இந்த குதிரை பந்தயத்தை பிக்ஸ் பண்ணணும்னு பாக்குறாங்க. ஆனா இந்த குதிரை பந்தயம் எல்லாம் நடக்கிற மைதானத்துக்கு முதலாளி ஒத்த வரப்பான் பாத்தீங்களா, அவனுக்கு தெரியாம இதெல்லாம் பண்ணா மிகப்பெரிய பிரச்சனை வரும். ஏன்னா அவனே ஒரு பெரிய ரவுடிப்ப, இப்படி இக்கச்சான சூழ்நிலை கொண்டு வந்து நிப்பாட்டிட்டியே அப்படின்னு வருத்தப்படுறாரு. அதையெல்லாம் கேட்ட நம்ம தம்பி நம்ம தாமஸ் அண்ணா எல்லாத்தையும் என்கிட்ட விட்டுரு, நான் பாத்துக்கிறேன், நான் என்ன பண்ணாலும் அதற்கான காரண காரியம் எல்லாம் கண்டிப்பா இருக்கும், எல்லாமே பிளான் படி தான் நடக்குது, நீங்க வருத்தப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வர. அதே சமயம் அவரு இங்க பாரு இன்னைக்கு நைட்டு நம்ம ஃபேமிலி மீட்டிங் இருக்கு, அதை ஸ்கிப் பண்ணிடாத, மறக்காம வந்து சேரு அப்படின்னு அண்ணன் சொல்ல இவரும் சரின்னு ஒத்துக்கிறாரு. அப்படியே அங்க சீனை கட் பண்ணா ஒரு ட்ரெயினை காமிக்கிறாங்க. அந்த ட்ரெயின்குள்ள ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டர், நம்ம ரவுடி பசங்க நம்ம ரவுடி ஃபேமிலி கண்ட்ரோல்ல இருக்கிற அந்த ஏரியாக்கு தான் இவரு இன்ஸ்பெக்டரா வராருங்க. இவர்கிட்ட ஒரு ஃபைல் இருக்கு, அந்த ஃபைல்ல மிகப்பெரிய கொள்ளக்காரங்க அவங்க சம்பந்தப்பட்ட டீடைல்ஸும் இருக்கு. கொள்ளை அப்படின்னா பணம் மட்டும் இல்ல, நிறைய ஆயுதங்களை கூட கொள்ளையடிச்சு போயிருப்பாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி ஒரு கேங், நிறைய சந்தேகப்படக்கூடிய ஆட்கள், இந்த தொழில ஏற்கனவே இருக்கிற ஆட்கள் சொல்லி அவங்களோட போட்டோஸ் அவங்க பேரு எல்லா டீடைலுமே இருக்கும். இவர் அந்த ஃபைல ஓபன் பண்ணி பாக்குறாரு. ஓபன் பண்ணா மொத போட்டோவே நம்ம பசங்களோட மூத்த அண்ணன் ஆத்தரோட போட்டோ தான் இருக்கு. அடுத்து நம்ம ஹீரோ தாமஸோட போட்டோ இருக்கு. மூணாவதா ஃப்ரெடின்னு ஒரு ஆளு, அந்த ஆளோட போட்டோவும் இருக்கு. இந்த ஃப்ரெடிங்கிறவன் வேற யாரும் இல்ல, நம்ம ஹீரோவோட ஸ்கூல்ல சின்ன வயசுல படிச்ச வந்தான், பழைய ஃப்ரெண்டுன்னு வச்சுக்கோங்களேன். என்னதான் பழைய ஃப்ரெண்டா இருந்தாலுமே நம்ம ஹீரோ கூட இந்த ரவுடிசத்துல எல்லாம் அவர் பங்கெடுத்துக்கவே மாட்டார். அவரு ஒரு கம்யூனிஸ்ட் தோழர், இவருக்கு முதலாளித்துவம் மேலயோ ரவுடிசம் மேலயோ ஆர்வமே இல்ல, கம்யூனிசம் தான் அவருக்கு பிடிச்சிருக்கும். ஒரு புரட்சி பண்ணிக்கிட்டு அரசாங்கத்தை எதிர்த்துக்கிட்டு தப்ப தட்டி கேட்கிற ஒருத்தர், ஒரு போராட்டக்காரர். குறிப்பா இவங்க மூணு பேர் மட்டும்தான் அந்த ஃபைல இருக்காங்களே அப்படின்னு யோசிச்சா, அதுவும் இந்த இன்ஸ்பெக்டர் நம்ம பசங்க இருக்கிற அந்த ஏரியாக்கு வர வேண்டிய காரணம் என்ன அப்படின்னு பார்த்தா, நம்ம பசங்க சும்மா இல்லாம ஒரு பெரிய ஆயுத கடங்களையே கை வச்சிருக்காங்க. பெரிய லெவல்ல பிரம்மாண்டமான பெரிய பெரிய ஆயுதங்கள் எல்லாம் அபேஸ் பண்ணிட்டாங்க. அந்த ஆயுதங்கள் இவங்க கவர்மெண்ட்டுக்கு கண்டிப்பா வேணும். அந்த ஆயுதங்களை திருடுறவங்க கிட்ட இருந்தா அந்த ஆயுதங்களை மீட்டெடுக்கணும், இல்லனா மிகப்பெரிய பிரச்சனைகள் வரும். அதனாலதான் ஒரு உயரதிகாரி இவரை கூப்பிட்டு இந்த கேஸ கொடுத்து அந்த இடத்துக்கு போ, அந்த மூணு பேர்ல எவனோ ஒருத்தவன் தான் நம்ம ஆயுத கடங்க மேல கைய வச்சிருக்கணும், ஆயுதங்களை எடுத்துருக்கணும், எப்படியாவது அந்த ஆயுதங்களை மீட்டு கொண்டு வா அப்படின்னு சொல்லி தான் அனுப்பிச்சிருக்காருங்க. அதனாலதான் இந்த மனுஷனும் இந்த இன்ஸ்பெக்டரும் வந்துகிட்டு இருக்காரு. அப்படியே அங்க சீனை கட் பண்ணா மறுபடியும் நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க, சரக்கு அடிக்கிறதுக்காக ஒரு கடைக்கு போறாரு, ஒரு பாருக்கு போறாரு. மனுஷன் உள்ள வந்ததுமே சுத்தி இருக்கிற ஆட்கள் எல்லாமே கப் சுப்புனு ஆயிடறாங்க. சரக்கு அடிக்க பாக்குறாப்ல அங்கதான் நம்ம ஹீரோவோட பழைய ஃப்ரெண்டு அந்த ஃப்ரெடி அவனும் இருக்கான், அந்த போராட்டக்காரனும் இருக்கான். அதே சமயம் சம்பந்தமே இல்லாத ஒரு ஆள் உள்ள வர அந்த பார்ல இருந்த நிறைய ஐட்டங்கள் எடுத்து போட்டு அவன் இஷ்டத்துக்கு உடச்சு தள்ளிக்கிட்டே இருக்கான். இவன் பாக்குறதுக்கு ஒரு பைத்திய மாதிரி தெரியவான். ஒரு காலத்துல முதல் உலக போர்ல இவர் பங்கெடுத்த மனுஷன் தான். முதல் உலக போர் அது நடந்து முடிஞ்சு சில மாதங்கள் தான் ஆயிருக்கு. அங்க அந்த போர்ல நிறைய விபரீதமான கொலைகளையும் நிறைய பேர் செத்து வீழ்ந்ததையும் பார்த்து மனுஷன் கொஞ்சம் மனநல பாதிக்கப்பட்டிருப்பாப்ல, மூல வளர்ச்சி கம்மி மாதிரி இருப்பாப்ல. அதனாலதான் இந்த மாதிரி மூர்க்கத்தனமா நடந்துகிட்டு இருப்பாரு. இவர் பேரு டேனி, அவரை ரெண்டு பேரும் கட்டுப்படுத்துறாங்க. அவங்க வேற யாரும் இல்ல, சாட்சாத் நம்ம ஹீரோ, நம்ம ஹீரோவோட பழைய ஃப்ரெண்ட். டேய் உலக போர் முடிஞ்சிருச்சுடா, நீ இங்கிலாந்து நாட்டுல இருக்கடா, நீ சேஃபா இருக்கடா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லி 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 அவரோட மூர்க்கத்தனத்தை ஓரளவு கட்டுப்படுத்த பார்க்கிறார். ஒரு வழியா அவர் அடங்குனதும் பத்திரமா வீடு போய் சேருன்னு அனுப்புறாப்ல. சரி, பொருள் எல்லாம் இஷ்டத்துக்கு உடச்சு நொறுக்கிருக்கானே, இதுக்கெல்லாம் எவன்டா காசு கொடுப்பான் அப்படின்னு முதலாளி அந்த கடை முதலாளி கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா நம்ம ஹீரோவே பொறுப்பா, சேதாரம் எல்லாத்தையுமே என் கணக்குல எழுதி வச்சுக்கோ, நானே கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. எப்பேற்பட்ட நல்ல மனுஷன், ஒரு நல்ல ரவுடின்னு பாருங்களேன். நம்ம ரவுடி ஃபேமிலியில மொதல் ரெண்டு பேரை பத்தியே பாத்துக்கிட்டு இருக்கமே, மூணாவது தம்பி இருக்கான் பாத்தீங்களா ஜானு, அவனை இப்ப காமிக்கிறாங்க. எங்கேயோ நடந்து போயிட்டு இருக்கான், திடீர்னு அவனை துப்பாக்கி முனையில ஒரு லேடி நிப்பாட்டுறாங்க, ஒரு ஆண்டி நிப்பாட்டிட்டு அப்படியே அவன் மூஞ்சில சத்துன்னு ஒரு இருக்கு இருக்கிறாங்க. ஒன்னும் இல்ல, துப்பாக்கிய கொஞ்சம் சேஃபா வீட்டுல வைக்காம லோடு பண்ணி வச்சு போயிருக்கான் போல. அது தெரியாம அந்த நாலாவது தம்பி ஃபின் இருக்கான் இல்லையா, அவன்
அந்த கன் எடுத்து விளையாண்டுட்டே இருந்திருக்கா. நல்ல வேளை இந்த அத்தகாரி வந்து தான் அந்த துப்பாக்கியை வாங்கிட்டு காப்பாத்திருக்காங்க. இல்லனா அவன் அவன சுட்டுகிட்டோ இல்ல மித்தால சுட்டுகிட்டோ ஒரு பெரிய பஞ்சாயத்தா இருக்கும். இப்படி பொறுப்பு இல்லாம திரியறடா அப்படினா அத்தகாரி தான் மாப்பிளைய கொஞ்சம் திட்டி அதட்டிக்கிட்டு இருக்காங்க. இவனோ அத்தா மனுஷிக்கங்க தெரியாதனமா அந்த மாதிரி ஆயி போச்சு அப்படிங்கறான். சரி சரி வா நம்ம ஃபேமிலி மீட்டிங் ஆரம்பிக்க போறது அப்படினு இந்த மூணாவது தம்பி ஜானையும் கூட்டிக்கிட்டு எல்லாரும் அந்த மீட்டிங் அட்டெண்ட் பண்ண போறாங்க. அந்த மீட்டிங்கும் அவங்க வீட்ல நடக்குதுங்க. இந்த மீட்டிங்ல அவங்களோட முக்கியமான டாபிக் என்னன்னா புதுசா ஒரு இன்ஸ்பெக்டர் இந்த ஏரியாவுக்கு வராராமே எதுக்காக அந்த ஆளை கொண்டு வந்து நம்ம ஏரியால போடணும். அந்த ஆளு ஒரு ஸ்ட்ரிக்ட் ஆபீசர்னு கேள்விப்பட்டோம். என்ன தியாது பண்ணிட போறான் அப்படினு கொஞ்சம் பயத்திலேயே லைட்டா பேசிட்டு இருக்காங்க. அப்படி எல்லாரும் பயந்துகிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோட மூஞ்சில மட்டும் ஈயாடாம நல்ல ஜாலியா இருக்கு. பெருசா பயத்தையோ இதுவும் காமிச்சுக்கல. அதை நம்ம அத்தகாரி நோட் பண்றாங்க. அவ மேல ஏதோ ஒரு சந்தேகமும் வருது. அப்படியே கட் பண்ணா நைட் ஆயிடுது. நம்ம இன்ஸ்பெக்டரும் ஏரியாக்குள்ள இறங்குறாப்ல ஏரியால வராப்ல. அப்படி போகும்போதெல்லாம் இங்க இருக்கிற இந்த ஊர்க்காரங்க எல்லா பேர்லயுமே நிறைய குடும்பங்கள் ரவுடி குடும்பங்கள் தான். ஒவ்வொரு கேங் கேங்கா இருக்காங்க. அந்த கேங் எல்லாம் இவர் பாத்துக்கிட்டே தான் போய்கிட்டு இருக்காரு. இந்த ஆளுக்கு இங்க சுத்தி இருக்கிற கேங் மேல எல்லாம் பெருசா விருப்போ வெறுப்போ இல்ல. அவரோட நோக்கம் என்ன அந்த ஆயுதங்கள் எல்லாத்தையும் எப்படியாவது மீட்கணும் அப்படிங்கறதான் அவரோட சந்தேக பட்டியல்ல முதல்ல இருக்கிற அந்த மூத்தவனை முத பார்த்து விசாரிக்கணும். அதுக்கப்புறம் இளையவன் நம்ம ஹீரோவை பார்த்து விசாரிக்கணும். அதுக்கப்புறம் அந்த ஹீரோவோட பழைய ஃப்ரெண்டு ரெடி அவனையும் விசாரிக்கணுங்கிறதான் அவரோட நோக்கமா இருக்கு. அப்படி அங்க சீனை கட் பண்ணா ஒரு சார்ஜ்ல காமிக்கிறாங்க. அத்தகாரி உட்காந்து சாப்பிட்டு கொண்டு இருக்க பின்னாடியே நம்ம ஹீரோ போய் உட்காறான். அத்தை கேக்குறாங்க ஏதோ ஒன்னு நீ மறைக்கிற ஃபேமிலி மீட்டிங்ல உன் மூஞ்சிய பார்த்தேன் ஏதோ ஒரு தப்பு பண்றேன்னு தோணுது என்ன ஏதுன்னு விசாரிக்கிறாங்க. அந்த இன்ஸ்பெக்டர் எதுக்காக இங்க வராரு அப்படிங்கறது எங்க யாருக்குன்னு தெரியல பட் உனக்கு ஏதோ தெரிஞ்சிருக்கு அதை நீ சொல்ல மாட்டேங்கிற என்ன ஏதுன்னு விசாரிக்கிறாரு. அதுக்கு நம்ம ஹீரோ நம்ம தாமஸ் கிட்ட நிறைய அடியாட்கள் இருப்பாங்க. அந்த அடியாட்கள் எல்லாம் கூட்டுக்கிட்டு இந்த இன்ஜின் பெரிய பெரிய மெஷின் அது எல்லாத்தையும் ஆட்டைய போடணும் சொல்லிட்டு ஒரு குடோனை போட்டு உடச்சு ஓபன் பண்றாங்க. ஓபன் பண்ணி பார்த்தா என்ஜின் பொருட்கள் உதிரி பாகங்கள் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தா பெரிய பெரிய கன்ஸ் கிடைச்சிருக்கு அவங்களுக்கு. இந்த துப்பாக்கிகள் எல்லாம் வச்சு ஒரு போரே நடத்தலாம் அவ்வளவு துப்பாக்கிகள் இருக்கும். கண்டிப்பா அந்த ஆயுதங்களை மீட்கிறதுக்காக தான் அந்த இன்ஸ்பெக்டர் வந்திருக்கணுமோ அப்படின்னு தோன்றதா சொல்றாரு நம்ம ஹீரோ. சரிப்பா நீ வேற ஏதோ எடுக்க போன வேற ஏதோ இருந்துச்சு அது எல்லாத்தையும் அப்படியே தூக்கி போட்டு வர வேண்டியதானே அப்படிதானே பண்ணீங்க அப்படின்னு கேட்க இல்ல இல்ல அந்த ஆயுதங்கள் எல்லாத்தையும் அப்படியே லம்பா அடிச்சிட்டேன் அப்படிங்கிறாரு நம்ம ஹீரோ. நம்ம கிட்ட தான் இருக்கு கண்டிப்பா நமக்கு அது தேவைப்படும் வேற சொல்றாரு. இதை கேட்டதும் அத்தகாரிக்கு பயங்கர ஷாக்கு. தாமஸ் நீ என்கிட்ட எதுவும் விளக்க சொல்லணும்னு அவசியம் இல்ல. நீ எது பண்ணாலும் ஒண்ணுக்கு 10 தடவை பிளான் பண்ணி தான் பண்ணுவேன்னு எனக்கு தெரியும் கொஞ்சம் ஜாக்கிரதையா இரு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. இப்படியே ஒரே ரவுடிசம் ஆயுதம்னு போய்கிட்டு இருக்கிற இந்த கதையில ஒரு காதல் கதையும் இருக்கு. அந்த காதலர்கள் வேற யாரும் இல்ல நம்ம ஹீரோவோட தங்கச்சி அடாவும் ஹீரோவோட அந்த பழைய ஃப்ரெண்டு ஃப்ரெடி அவங்க ரெண்டு பேரும் தான் அந்த காதலர்கள். யாருக்கும் தெரியாம லவ் பண்ணிக்கிட்டு இருக்க இந்த ரெண்டு காதல் பறவைகள். இது நம்ம ரவுடி ஃபேமிலிக்கு தெரியாது. தெரிஞ்சா அவ்வளவுதான் பேத்து எடுத்துருவாங்க. ஒரே ஒரு காதல் தானா பத்தாதே அப்படின்னு யோசிக்கிறீங்களா? அதுக்காகவே இன்னொரு பொண்ணையும் இன்ட்ரோஸ் பண்றாங்க. ஒரு பொண்ணு வரா. நம்ம ஹீரோ எப்பவுமே ஒரு பார்ல சரக்கடிச்சுட்டே இருப்பான் பாத்தீங்களா. அந்த பாருக்கு போய் எனக்கு நல்லா பாட தெரியும் நல்லா சரக்கு ஊத்தி கொடுப்பேன் ஏதாவது வேலை போட்டு கொடுங்கன்னு கேட்க பாரோட முதலாளியும் சார் இன்னும் ஒரு வேலை கொடுத்துறாரு. சோ இவங்க வேலைக்கு ஜாயின் பண்ணிடுறாங்க. இவங்க பேரு கிரேஸ். இந்த டிவி சீரிஸை பொறுத்தளவுல எனக்கு பிடிச்ச ஒரு விஷயம் என்னன்னா இந்த கதாபாத்திரங்களோட பேரு எல்லாமே ஓரளவு பொதுவான பேரலா தான் இருக்கு. தாமஸ், ஜான், ஆத்த, ஃபின், ஃப்ரெடி, அடா, இப்போ இந்த பொண்ணோட பேரு கிரேஸ். இது எல்லாமே ஓரளவு மைண்ட்ல ஏத்திக்க கூட ஈஸியான பேரா தான் இருக்கு. ஃபர்ஸ்ட் எபிசோட்ல எல்லா பேரும் மைண்ட்ல ஏத்துறது கொஞ்சம் சிரமம் தான். போக போக உங்க எல்லாருக்குமே புரிஞ்சுப்பீங்க. கூடவே நம்ம அடையாள பேர்களையும் கண்டிப்பா நான் சொல்லத்தான் போறேன். சோ கொஞ்சம் நேரம் ஆக 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 விறுவிறுப்புக்கு பஞ்சமே இல்லாம படுஜோரா போகும். ஸ்டார்டிங்ல என்னடா கொஞ்சம் போரா போதே நினைச்சிடாதீங்க, அப்படியே கண்டினியூ பண்ணுங்க. சோ இவ அந்த வேலையில ஜாயின் பண்ணிட்டா. அப்படியே அங்க சீனை கட் பண்ணா நம்ம மூத்தவர் ஆத்த தியேட்டர்ல படம் பார்த்துக்கிட்டு இருப்பாப்ல. திடீர்னு நிறைய போலீஸ்காரங்க நம்ம மூத்தவரை சுத்திடுறாங்க. அப்படியே அலாக்கா தூக்கிட்டு போய் ஏதோ ஒரு இடத்துல வச்சு போலீஸ் ஸ்டேஷன் தான் நினைக்கிறேன் வச்சு அடி அடி அடின்னு அடிச்சு விசாரிக்கிறாங்க. கொடுமைப்படுத்துறாங்க நம்ம மூத்தவரை. அந்த ஆயுதங்களை எங்க வச்சிருக்க அப்படிங்கறத கொஞ்சம் ஓப்பனா கேட்கலாங்க. கேட்காம அது எங்க இருக்கு அது எங்க இருக்கு அப்படின்னு கேட்டே அடி 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 நடிக்கிறாங்க. ரத்தம் சொட்ட சொட்ட அவ்வளவு கொடுமைப்படுத்தியும் மூத்தவரு நீ என்ன கேக்குறேன்னு எனக்கு தெரியலையா எதையா கேக்குற அது அதுனா எதியா அப்படின்னு கேட்டு அவரும் சோகமாயிறாரு. ஏதாவது தெரிஞ்சதை கேட்டாதான் இவ்வளவு அடி வாங்க முடியாம ஏதாவது உண்மையை சொல்ல முடியும். எதை கேக்குறான்றதே இவருக்கு தெரியல. அந்த மூஞ்சியை பார்த்ததும் பல கேஸ பார்த்த நம்ம இன்ஸ்பெக்டருக்கு கண்டிப்பா இவனுக்கு நாம கேக்குற விஷயம் என்ன ஏதுனே தெரியல. இவங்கிட்ட விசாரிக்கிறது வேஸ்ட்னு சொல்லி நல்லா துவைச்சு போட்டு அதுக்கப்புறம் வெளியே தூக்கி எரிஞ்சிடறாப்ல இன்ஸ்பெக்டர். அப்படி அங்க சீனை கட் பண்ணா நம்ம ஹீரோ எப்பவும் போல அந்த பாருக்கு போறாப்ல. அங்க புதுசா ஜாயின் பண்ண அந்த பொண்ணு நம்ம ஹீரோ பாக்குறாரு. அந்த பொண்ணு ஹீரோவை பாக்குறாங்க. சரக்கு வேணும்னு கேட்க அந்த கிரேஸ் பொண்ணு சரக்க ஊத்தி கொடுக்குறா. அவர் சரக்கு அடிச்சுட்டு கிளம்பிடுறாப்ல. அதே சமயம் இந்த பாரோட முதலாளி இதோ பாருமா இப்ப போனார் பாத்தியா அவர் தான் இந்த ஏரியாலேயே பெரிய ரவுடி தாமஸ் பேரு அந்த ஆளுகிட்ட எதுவும் வச்சுக்காத அவங்க குடும்பமே ரவுடி குடும்பம் சரியா அப்படின்னு சொல்லி ஒரு வார்னிங்க போட்டு வைக்கிறாப்ல முதலாளி. அவளும் சார் என்ன சொல்றா. ஆனா நம்ம ஹீரோவை பார்க்கும்போது இந்த பால்வடியில மூஞ்சி அப்படி எல்லாம் இருக்காது அப்படின்னு நினைக்கிறாங்க. ஹீரோவும் வீட்டுக்கு போறாரு. வீட்டுக்கு போய் பார்த்தா மூத்தவர் இந்த மாதிரி ரத்த கரையோட பார்த்து ரொம்பவே வருத்தப்படுறாப்ல மனுஷன். போலீஸ் இந்த மாதிரி அடிச்சு சித்திரவதை பண்ணிருக்கிறதும் ஏதோ ஒண்ணு அது எங்க எங்கன்னு கேட்டு டார்ச்சர் பண்ணுற மேட்டரையும் சொல்ல ஹீரோவுக்கு ரொம்பவே வருத்தம். அண்ணன் முகத்துல இருந்த அந்த ரத்தத்தை எல்லாம் தொடச்சு விடுறாப்ல பாசத்தோட. அந்த இன்சு ஏதோ ஒண்ணு தொலைச்சிருக்கேன் அவங்க உயராதிகள் போட்டு
கொடா கொடா கொடான்னு குடைஞ்சிருக்காங்க இன்ஸ்பெக்டர். இது லோக்கல் ஏரியா மாதிரியோ இல்ல ஒரு டிஸ்ட்ரிக்ட் லெவல்லயோ தெரியல, இங்கிலாந்து நாட்டே பதறக்கூடிய ஏதோ ஒண்ண யாரோ அடிச்சாங்க, அத நம்ம தான் அடிச்சோம் சொல்லி நம்மள விசாரிக்கிறாங்க. நான் வரும்போது கூட நிறைய பேர் என்ன ஃபாலோ பண்ண மாதிரி தெரிஞ்சது. இனிமே நம்மளோட ரவுடி சொல்லிலேயே கூட ரொம்பவே பப்ளிக்கா எல்லாருக்கும் தெரியற மாதிரி பண்ண முடியாது. ஏதாவது ஒண்ணா பண்ணியே ஆனா தம்பி அப்படின்னு கட்டன் ரைட்டா சொல்றாப்ல மூத்தவர். ஆனா நம்ம ஹீரோ எந்த பதிலும் சொல்லாம அமைதியா இருக்காப்ல. இவருக்கு நல்லா தெரியுது, ஐயோ நம்ம அடிச்சோம், நம்மள இந்த மாதிரி விசாரிப்பாங்கன்னு பார்த்தா அண்ணனை போட்டு இப்படி அடிச்சிட்டாங்களே, தம்சம் பண்ணிட்டாங்களே அப்படின்னு இவருக்கு கொஞ்சம் வருத்தம். இருந்தாலும் அண்ணனுக்கு இப்படி பண்ண அந்த இன்ஸ்பெக்டரை பழி வாங்கணும், ஏதாவது ஒண்ணு செஞ்சாகணும் அப்படின்னு மைண்ட்ல பிக்ஸ் பண்ணிடாப்ல மனுஷன். சோகமாயிட்டாப்ல, அண்ணன் இந்த மாதிரி அடி வாங்கிட்டா இல்லையா, அதனால சரி பாருக்கு போய் மறுபடியும் சரக்கு அடிக்கணும்னு போறாரு. அங்க போனா ஒரு இசை கச்சேரி நடந்துகிட்டு இருக்கு. நம்ம கிரேஸ் பொண்ணு புது பொண்ணுதான் ஏதோ பாட்டும் பாடிக்கிட்டு இருக்கா. அட சரக்கு ஊத்திக்கிட்டு இருக்க பொண்ணுன்னு பார்த்தா நல்ல சிங்கரா இருப்பா போலயே, பாடுறா போலயே அப்படின்னு நம்ம ஹீரோவுக்கு அந்த பொண்ணு மேல ஒரு கண்ணு. அதே சமயம் இந்த பார்ல இந்த மாதிரி இசை கச்சேரி எல்லாம் யாரும் வைக்க மாட்டாங்களே, இது என்ன புதுசா இருக்கு, இதெல்லாம் கூடாது, சரியா ஒழுங்கா எல்லாரும் அவங்க வேலையை மட்டும் பாருங்கன்னு கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாவே சொல்லிடுறாப்ல மனுஷன். மறுபடியும் நம்ம இன்ஸ்பெக்டர் தான் காமிக்கிறாங்க, அவரோட உயரதிகாரி ஒருத்தவர். அந்த பயங்கர ஆயுதங்கள் கண்டிப்பா நம்ம மீட்டே ஆகணும், ஆனா அந்த ஆயுதங்களை தான் நம்ம தேடுறோம் அப்படிங்கறது கூட வெளியில யாருக்கும் தெரியக்கூடாது. ஒருவேளை நாம அந்த ஆயுதங்களை தேடுறோம் அப்படிங்கிற விஷயம் எடுத்து அந்த குரூப்புக்கு தெரிஞ்சிருச்சுன்னா ஆயுதங்களை உடனே எங்கேயாவது தூக்கி எறிஞ்சிருவாங்க, இல்லனா எங்கேயாவது ஒரு இடத்துல கிடைக்கிற ரேட்டுக்கு வித்துருவாங்க, அதுவும் இல்லையா அந்த ஆயுதங்களை மத்த ரவுடி பயல்களுக்கு பங்கு போட்டு கொடுத்துருவாங்க. இதுல எது நடந்தாலும் நம்ம அரசாங்கத்துக்கு பிரச்சனை, முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் கமுக்கமா பெருசாக்கு தெரியாத விஷயங்கள் எல்லாமே அங்க வேலை பார்க்கிற ஒருத்தியா போகும்போது நிறைய விஷயங்களை நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். அதனாலதான் நம்ம இன்சி என்ன பண்றாப்ல, ஒரு பொண்ணை சந்தேகப்படும்படியா இல்லாம ஒரு பார்ல, அதுலயும் பார்ல எல்லா பெலனும் குடிச்சிட்டு எல்லா ரகசியத்தையும் புலம்புவாங்க, அதனால ஒரு பார்ல வேலைக்கு சேர்த்து விட்டுருக்காப்ல மனுஷன். அந்த லேடியும் போய் ஒரே நாள் அவங்க தெரிஞ்சுக்கிட்ட விஷயத்தெல்லாம் சொல்றாங்க. நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க இந்த ரவுடி கும்பலோட தலைவன் அந்த மூத்தவன் ஆத்தர் அப்படின்னு, அந்த ஆளை கூட்டு போய் அடிச்சு நீங்க விசாரிச்சுட்டு இருக்கீங்க, ஆனா உண்மையிலேயே அந்த கூட்டத்துக்கு தலைவன் ஆத்தர் இல்ல, அந்த ரெண்டாவது ஆளு தாமஸ் செல்ஃபி தான், நீங்க ஆக்சுவலா தாமஸ் தான் முதல் விசாரிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்ல, அதுக்கு இந்த ஆளு அதுக்கு தான் ஒன்ன களத்துல இறக்கி இருக்குது, நீ எப்படியாவது தாமஸ் கிட்ட கொஞ்சம் நல்லபடியா பேசி பழகி நான் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் எல்லாத்தையுமே நீ தெரிஞ்சுக்கிட்டு வந்து சொல்லணும் அப்படின்னு சொல்றாப்ல. அவ்வளவு சரி என்ன சொல்றா. அடுத்து மறுபடியும் அந்த மனநலம் சரியில்லாத படை வீரனா காமிக்கிறாங்க. இன்னும் என்ன யாரோ சுட வராங்க, என்ன யாரையோ கொல்ல வராங்கன்னு சொல்லி பதறிட்டே தெரு நிறைய ஓடிக்கிட்டே இருக்காரு. ஒரு கடையோட வாசல்ல உட்காந்துகிட்டு கதறிக்கிட்டு இருக்காப்ல மனுஷன். இவர் உட்காந்துட்டு இருக்கிற அந்த ஹோட்டல் பாத்தீங்கன்னா ஒரு இட்டாலியன் ஹோட்டல், இவங்க எல்லாம் யாரு இங்கிலாந்து நாட்டை சேர்ந்தவங்க, அந்த ஹோட்டல் யாரு ஹோட்டல் ஒரு இட்டாலியன் ஹோட்டல், அந்த ஹோட்டல்ல வேலை பாக்குற ஒரு செஃப் அவரும் இந்த இத்தாலியன் நாட்டை சேர்ந்தவர் தான். யாரையா நீ ஒளியாங்கிறது கிளம்பியா, எதுக்கே தேவையில்லாம பிரச்சனை பண்றேன்னு வந்து அவரு சண்டை போட, ஏற்கனவே இவரு கொஞ்சம் மனநல பிரச்சனை இருந்ததுனாலையும் கொஞ்சம் மூர்க்கத்தனமான ஒரு ஆளுங்கிறதுனாலையும் அவரு என்ன யாரையோ கொல்ல போறாங்க, என்ன யாரோ கொல்ல போறாங்க அப்படின்னு புலம்பிக்கிட்டே இருக்கு. இந்த மனுஷன் சொல்லி சொல்லி பார்த்துட்டு அவர் எந்திரிச்சு போகாதனால இவர் கையில ஒரு கத்தி இருக்கும், அந்த கத்தி எடுத்துட்டு போய் ஒழுங்காங்கிருந்து போறையா இல்லையா அப்படின்னு சொல்லி மிரட்ட ஆரம்பிக்க, ஒரு நார்மலான மனுஷங்களா இருந்தா ஐயோ கத்தியை காமிக்கிறான்னு சொல்லிட்டு பயந்து ஓடணும். இவர் ஆல்ரெடி மனநலம் பாதிக்கப்பட்டவர், கொஞ்சம் மூர்க்கமானவர்ங்கிறதுனால மூர்க்கத்தனமா நடந்துக்கிறாரு. அந்த கத்தியை வச்சு அந்த மனுஷனையே குத்தி கிழிச்சிடறாப்ல மனுஷன், பயந்து அங்க இருந்து ஓடி போயிடறாப்ல. ஆனா இப்ப செத்து போனது அந்த கத்தியை காமிச்ச மனுஷன் செத்து போயிட்டாரு இல்லையா, அவரு ஒரு இத்தாலியன்ங்கிறதுனாலயும் அவரு இங்க இருக்கிற ஒரு இத்தாலியன் ரவுடி கும்பலோட குரூப்ல ஒருத்தன், அதனால அந்த இத்தாலியன் ரவுடி கும்பல் எங்க ஆள்மேலயே கை வச்சிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனநலம் பாதிக்கப்பட்ட படை வீரரை தேடிக்கிட்டு இருக்காங்க. எங்க பார்த்தாலும் போட்டு தள்ளிடுன்னு சொல்லிட்டு கங்கணம் கட்டிக்கிட்டு சுத்திக்கிட்டு இருக்கானுங்க. தனியா கிடைக்கும் போது அவனை போட்டுடலாம் அப்படின்னு பார்த்தா தனியா விடாம கூடவே தெரியறாப்ல நம்ம ஹீரோவும். நம்ம ஹீரோவை பார்த்ததும் அவங்க பக்கத்துல போறதுக்கு யோசிக்கிறாங்க, ஆனாலுமே ஒரு உசுறு போயிடுச்சு இல்லையா, உசுருக்கு உசுரை எடுத்தே ஆகணும், இல்லனா இந்த ரெண்டு கும்பலுக்கும் நம்ம ஹீரோவோட கும்பலுக்கும் அந்த இத்தாலியன் கும்பலுக்கும் நடுவுல ஒரு சண்டை வரும், சண்டையில மாத்தி மாத்தி சுட்டுக்கிட்டு நிறைய பேர் செத்து போவாங்க, எதுக்குடா வம்பு, உங்களுக்கு தேவை இந்த ஆளு சாகணும் அவ்வளவுதானே, நானே போட்டு தள்ளிறேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அந்த மனநலம் பாதிக்கப்பட்டவரை கூட்டு வராருங்க. ஒரு கடலுக்கு பக்கத்துல கூட்டு வந்திருக்காப்ல, என்ன மன்னிச்சுக்க இதை நான் செஞ்சே ஆகணும் அப்படின்னு சொல்ல, அதுக்கு அவரும் சரி பரவாயில்ல
உன் கையால சாகிறது எனக்கு சந்தோஷம் தான் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி நிக்கிறாப்ல. என் புண்டாட்டி பிள்ளைகளை மட்டும் நீ எப்படியாவது பாத்துக்கப்பா, அவங்கள விட்டுறாதப்பா அப்படின்னு கெஞ்சிராப்ல மனுஷன். சரின்னு சொல்லன மாலு அப்படியே துப்பாக்கில அப்படி அமுக்க துப்பாக்கில இருக்கிற தோட்டா அவரோட பின்னந்தலைய கிழிச்சுக்கிட்டு உள்ள போகுது. ரத்தம் தெரிக்குது, நம்ம ஹீரோட மூஞ்சி முகரல் எல்லாம் தெரிக்குது. அதை பார்த்ததுமே அந்த இத்தாலியன் கும்பலும் ரைட்ரா, நம்ம பண்ண வேண்டிய வேலையை அவனே பண்ணிட்டான், நமக்குள்ள கேங்கு வாரு வேண்டாம் அப்படின்னு விட்டுட்டு போயிடுறாங்க. இப்ப செத்த அந்த மணல பாதிக்கப்பட்ட அந்த ஆளு அப்படியே பொத்துன்னு கீழே விழுவாரு, அந்த கடலுக்குள்ள விழுவாரு. விழுகிற இடத்துல ஒரு போட் இருக்கும், அந்த போட்ல நிறைய மூட்டைகள் இருக்கும், அது மேலேயே அந்த பாடி விழுகுது. போட் அங்க இருந்து நகண்டது, நகண்டு போய்கிட்டு இருக்கு. இப்ப அந்த போட் அப்படியே அங்க இருந்து டிராவல் பண்ணி போய் ஒரு சுரங்க பாதை மாதிரி இருக்கு. அந்த வழியா போகும்போதுதான் லைட் வெளிச்சத்துல ஒரு விளக்கோட வெளிச்சத்துல செத்து போடதான் நம்ம நினைச்சுக்கிட்டு இருந்த பாடியா இருக்கானே நினைச்சுக்கிட்டு இருந்த அந்த மணல பாதிக்கப்பட்ட மனுஷன் டப்புன்னு எந்திரிச்சு உட்கார்றா. என்னடா அப்படின்னு பார்த்தா இது எல்லாமே செட்டப் தான். அந்த போட்டை ஓட்டிட்டு வர வேற யாரும் இல்ல, நம்ம ஹீரோவோட அந்த வயசான மாமா தான். அந்த ஆள் பேரு சார்லி. தம்பி டேனி, உனக்கு ஒரு முக்கியமான வேலை நம்ம ஹீரோ கொடுத்துருக்காப்ல, என் மருமையை கொடுத்துருக்கான், உனக்கு ஒன்னும் ஆகல இல்ல, உன்னை இந்த மாதிரி காப்பாத்துறதான் ஒரே வழி அப்படின்னு என் மாப்பிள்ள நினைச்சான், அதனாலதான் ஒரு செட்டப் ரெடி பண்ணி உன்னை இந்த மாதிரி ரகசியமா காப்பாத்தவும் செஞ்சிருக்கான். இனி அந்த அத்தாலியன் கும்பல் உன்னை தேட மாட்டாங்க, நீ செத்து போயிட்டு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா நீ அவங்க கண்ணில் பட்டறக்கூடாது, பத்துட்டா அவங்க கண்ணில் பட்டேனா நீ கண்டிப்பா செத்துடுவ, யாருக்கு தெரியாம தான் நீ வாழணும் அப்படின்னு சொல்றாப்ல. சரி, என்ன இப்ப எங்க கூட்டு போயிட்டு இருக்கீங்க அப்படின்னு அந்த மண்டலம் பாதிக்கப்பட்ட ஆள் கேட்க, என் மாப்பிள்ள உனக்காக ஒரு நல்ல வேலை வச்சிருக்கான், அதுக்கு நீ தான் வேணும்னு சொல்லி சொல்லிருக்காப்ல, நீ தான் அந்த வேலையை பார்க்க போற அப்படின்னு சொல்லி தான் கூட்டு போறாப்ல. இனிமே நீ நம்ம கேங்ல ஒருத்தன் அப்படின்னு சொல்றாப்ல. இவனுக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல, அப்படியே பபரபா அப்படின்னு பாத்துக்கிட்டு இருக்கா. மறுபடியும் நம்ம மூத்தவரை தான் காமிக்கிறாங்க, கொஞ்சம் கோவமா இருக்காப்ல. இவரோட கோவத்துக்கு காரணம் என்னன்னா, அந்த சைனாக்காரங்க நிறைய பேரு, இன்னும் மத்த ஆட்களும் நிறைய பேரு அந்த குதிரை ஜெயிக்கும், நம்ம ஹீரோவோட அந்த கருப்பு குதிரை ஜெயிக்கும் அப்படின்னு பந்தயம் கட்டிருந்தாங்க இல்ல, அவங்க கட்ட மாதிரியே குதிரை பந்தயத்துல ஜெயிச்சிருச்சு, போச்சு போச்சு பணம் எல்லாம் போச்சு அப்படின்னு பதறாப்ல மனுஷன். நம்ம தோத்துருந்தோம்னா நல்ல காசு பாத்துருக்கலாம், ஏன்டா இப்படி பண்ண அப்படின்னு திட்டுறாரு தம்பிய நம்ம ஹீரோவை. இதெல்லாம் ஒரு பிளானா, சொதப்பிடிச்சு அப்படின்னு சொல்ல, அதுக்கு நம்ம ஹீரோ, இதுவும் என் பிளான்ல ஒண்ணுதான், எல்லாம் ஒரு காரண காரியத்துலதான் நடக்குது அப்படின்னு சொல்றாப்ல. இப்போ நிறைய பேரு நம்ம குதிரை மேல பெட்டு கட்டி ஓரளவு காசு பாத்துருக்காங்க, அடுத்த ரேஸ்லயும் இந்த குதிரை ஜெயிக்கும், இன்னும் கொஞ்சம் காசு பாப்பா, இந்த குதிரை இனி எல்லா போட்டிலையும் ஜெயிக்கும் நினைப்பு வரும். மூணாவதா நடக்க போற அந்த ரேஸ்ல அவங்க இன்னும் நிறைய பணத்தை போடுவாங்க, தனக்கு தெரிஞ்சவங்க அவங்க உங்க எல்லாருக்கிட்டையும் அந்த குதிரை மேல பணத்தை கட்ட சொல்லுவாங்க. இப்படி நிறைய பேரு கட்டி ஒரு பெரிய லம்பான பணமா கிடைக்கும் போது அந்த மூணாவது பந்தயத்துலதான் நாம நம்ம குதிரைய தோக்க விடணும். சோ பெட்டு கட்டின எல்லாரோட காசும் நமக்கு கிடைக்கும், இதுதான் என்னோட பிளான், எல்லாமே பிளான் படி தான் நடக்குது, ஒன்னும் வருத்தப்படாதீங்க அண்ணா அப்படின்னு சொல்றான். நம்ம ஹீரோ எதுக்காக அந்த மணலம் பாதிக்கப்பட்ட மனுஷனை சத்தேவ மாதிரி ரெடி பண்ணி புதுசா வேலை கெடுக்கணும், அவனுக்கு என்ன வேலையை கொடுக்க போறான், இந்த குதிரை பந்தயமும் எதுக்காக இவன் பண்றான், எல்லாத்துக்கும் பின்னாடி இருக்கிற அந்த காரண காரியங்களை அடுத்தடுத்த எபிசோட்ல பாப்போம். நாளைக்கு எபிசோட் 2 சந்திக்கிறேன். தேங்க்யூ.